அந்த நரகம் மோட்சம் என்று இப்ப பல காலங்களாகவே சமயங்களிலே பலவிதமான கற்பனைகளோடு பேசப்படுகிறது. நரகத்துக்கு போகிறார்கள், மோட்சத்துக்கு போகிறார்கள். ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும் ஐயா. சொல்லுங்கள். எந்த உண்மையான மனிதராயிருந்தா அவங்க கூட யாரும் சேர்றதில்லை. போலியான மனிதர் இருந்தா அவங்க கூட போய் கூத்தாடுறான். ஆமா. அப்போ இவனுடைய மனம் உண்மையை விரும்ப மாட்டேன். ஆமாம் ஆமாம். போலியை தான் விரும்புது. ஆமாம். இப்ப நான் ஒரு கடை வச்சுக்கிறேன்னு வச்சுங்க, எந்த விளம்பரமும் இல்ல, ஒரிஜினல் பொருள் விற்கிறேன். ஆமாம். இன்னொருத்தர் ஒரு கடை வச்சுக்கிறாரு, டூப்ளிகேட் பொருள் விற்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, நல்ல விளம்பரம் பண்ணி ரெண்டு பொம்பளை நாலு பொம்பளை பசங்களை வியாபாரம் பண்றதை கூட்டு வச்சுக்கிறாரு. ஆமாம் ஆமாம். ஆனா போறவெல்லாம் நல்ல பொருளை வாங்குறது, நாலு பொம்பளை பசங்க இருக்கிற கடையில் தான் போய் பொருள் வாங்குறான். அப்ப அவனுக்கு போலி பொருள் தானே கிடைக்கும். ஆமாம். இன்னைக்கு சாமியாருங்க கூட அப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்க ஆடம்பரம் பண்ணாதான் இந்த மக்கள் விரும்புது. அதுக்காக அவன் ஆடம்பரம் பண்ணி அவன் இவனும் கெட்டு அவங்களையும் கெடுத்துறான். ஆமா. ஞானின்றது ஆடம்பரம் இல்லங்க. கடவுளை அறிஞ்சவன் எவனுமே எந்த ஞானியும் ஆடம்பரப்படுத்த மாட்டான். ஆமா ஆமா. அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இவன் எந்த ஆடம்பரம் இல்லாதான் இவன் உண்மையானவன்னிட்டு. இப்படி தேடி மக்கள் எடுக்கணும், அப்போ அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஆமாம். நல்ல அறிவுரைகள் கிடைக்கும். நான் என்னென்ன வர சீடருங்க கிட்ட சொல்லுவேன், இந்த உபதேசம் வாங்கிட்டேன். ஆமாம். நான் சன்னியாசியா போக போறேன், நான் காட்டுக்கு போக போறேன்னா அது சாதனையே இல்லை, அப்படிப்பட்டால் இங்க வராதேன்னிடுவேன். இல்லறத்திலேயே இருக்கணும். ஆமாம். இல்லறம் நடத்தணும். ஆமாம். சாதிக்கணும், அதான் சாதனை. ஆமாம். ஓடி போறது சாதனையே கிடையாது. புளியம்பழம் இருக்க. ஆமாம். பூவோட பிஞ்சி வரும். ஆமாம். பிஞ்சோட காய் வரும். காயோட பழம் வரும். ஆனா பழுத்த உடனே கொட்டை வேற வாடும், பழம் வேற வாயிடும், ஓடு வேற வாயிடும். ஆமாம் ஆமாம். இல்லறத்தில் இருந்து தெய்வத்தை தேடிக்கின்னு இல்லறத்தை நடத்திக்கின்னு அதை ஒட்டாம இருந்தால் அவனே ஞானி. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சால் அவங்க போலி கிட்ட போய் மாட்டி அவங்கள தன்னை தானே இழக்க மாட்டாங்க. இதுதான் என்னுடைய அறிவுரை மக்கள். அருமையான அருமையான விளக்கம் ஐயா. அதாவது வந்து இப்பொழுது எங்க பார்த்தாலும் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போன்று அழகான விளம்பரம் போன்று போலியானவர்கள் தான் எங்க பார்த்தாலும் உண்மை, எங்கேயும் பார்க்கக்கூடிய இப்பொழுது. ஆமா. நாங்கள் எங்களுக்கு தெரிந்த அளவிலே, எங்களுக்கு தெரிந்த அளவிலே இதை உங்களை பற்றி கேள்விப்பட்டவுடன் பார்த்த இடத்துல வந்து அற்புதமான கருத்துக்கள், பல நூற்றுக்கணக்கான வீடியோக்களிலே நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள், எந்த ஒரு ஞானியோ எந்த ஒரு சாமியோ எந்த ஒரு ஆச்சிரமத்தில் இருந்து வராத ஒரு விளக்கங்களை அற்புதமாக கேட்டவுடனே திடீர் திடீரென்று அந்த விளக்கங்களை அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஆமா. இது உண்மையில விஷயம் சொல்றேன். ஆமா. கடவுள் என்றது, கடவுள் என்ற பொருளை தன் உடலுக்குள்ளவே தேடணும். அவனுடைய எண்ணம். ஆமாம். செயல். மனம். மனம் அத்தனையும் அவனுடைய சூழலே நிற்கணும். ஆமாம். அதனால சொல்ற ரகசியரே, கடவுள் என்றதும் ஞானம் என்றதும் தேடி திரியறது இல்லப்பா, உனக்குள்ள தேடி எடுக்கிறது என்றாரு. அதனால சொல்றாரு, சுற்றியே திரிவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். அப்போ மோட்சம் என்றது எங்குது அப்படின்னா, மனிதனுடைய பொட்டு வைக்கிறதில் தான் மோட்சம் இருக்குது. அதான் மூன்றாவது கண்ணு. ஆமாம். இந்த சிவபெருமானுக்கு ஒரு அடையாளம் போட்டு காட்டுவாங்க. ஆமாம் ஆமாம். அது சிவபெருமானுக்கு இல்ல, நமக்கு தான் இருக்குது மூன்று கண்ணு. அந்த இந்த ரெண்டு புறக்கண்ணும் அழிஞ்சி அந்த மூன்றாவது கண்ணுக்குள்ள நீ புகுந்தீனா அதுதான் மோட்சம் முக்தி கைலாசம் வைகுந்தம் அத்தனையும் அங்கதான். அங்கேதானா? இந்த காசிக்கு போவாங்க நிறைய பேரு. ஆமாம். காசியில போய் என் பாவத்தெல்லாம் தொலைச்சிட்டேன் அப்படின்வாங்க. ஆமாம்.
தொலைக்கவே முடியாது. ஏன்னா இவன் பாவத்தை அதை விட்டா தானே, பாவம் பண்ணது இவனுடைய உடல் இல்லையா, அங்க விக்கிற காய் இல்ல, அது பாவம் பண்ணுச்சு. ஆனா இவன் என்ன பண்ணுவான், அங்க இவனுக்கு எதை சாப்பிட மாட்டான், அந்த காயை வாங்கி விட்டு நான் என் பாவத்தை தொலைச்சிட்டு வந்தேன்னு சொல்லுவான். ஆனா இவன் பாவம் பண்ணது இவன் உடலும் இவன் உயிரும். அப்ப இவன் என்ன பண்ணணும், ஒரு விரல வெட்டி விட்டுட்டு வரணும். அதுதானே உண்மையான பாவத்தை விட்டதுக்கு பாவம். நிச்சயமாக. ஆமா ஆமா. ஆனா அப்படி விட விரும்புறது இல்லை இவன். ஏன்னா இவன் பாவத்தை விட்டுன்றதே உலகத்துக்காக, இவனுக்காக இல்ல. அப்புறம் இவன் எங்க பாவத்தை விடுவான், ஒரு பாவ காரியங்கள் செய்துன்னுப்பான். காசிக்கு போனா புண்ணியம்னுவான், காசிக்கு போய் வந்து அந்த பாவ காரியங்கள் திரும்பி செய்யக்கூடாது, அதுதான் புண்ணியம். ஆனா இவன் வந்து செய்ததைய செய்யும் போது எங்க போச்சு புண்ணியம், வந்தது பாவம் தானே வந்தது. அந்த மாதிரி பாவ புண்ணியம்ன்றது மனிதனுக்குள்ளவே தான் வாழுது. மனிதனுடைய மனத்தை சீர் பண்ணானா இவனுக்கு பாவமும் இல்ல புண்ணியமும் இல்ல. இவனே இறைவன். ஏன்னா மனித உடலுக்கு மட்டும்தான் இறைவன் ஆராயக்கூடிய பக்குவமான அமைப்பு இருக்குது. ஆமா ஆமா. வேற உலகத்துல எந்த ஜீவராசிக்கு அந்த அமைப்பு இல்ல. அதனால அதனாலதான் சொன்னா மனிதனும் கடவுள் ஆகலாம். ஏன்னா மனிதன் தான் கடவுள். ஆமாம். மனம் இருக்கிற வரைக்கும் அவன் மனுஷன், மனமழிஞ்சா அவன் கடவுள் ஞானி. நிச்சயமாக. ஆமா. அப்போ மனமழியும் போது என்ன தெரியும்னா உலகம் தெரியாது. ஆமாம். கடவுள் தெரியவான். மனம் வரும்போது கடவுள் மறைவான், உலகம் தெரியும். நிச்சயமா. இதுதான் சாமி ஞானம் அஞ்ஞானம். அருமை, அற்புதமான விளக்க வகை. இப்பொழுது நீங்கள் இந்த கங்கையை பற்றியும் காசியை பற்றியும் சொன்னீர்கள். எல்லோருமே பாவங்களை செய்து கொட்டு கங்கைக்கு போனால் பாவத்தை கழிவிடலாம்னு சொல்லியும், அதே போன்று காசிக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும் என்று அற்புதம் அந்த ஒரு விடயத்திலே மூழ்கி இருக்கிறார்கள் ஐயா. அது நீங்கள் ஒரு அற்புதமாக அதற்குரிய விளக்கத்தை கூறினீர்கள். ஆமாம். இது ஏன் இது மாதிரி மூழ்கி இருக்கிறாங்கன்னா, தன்னை பார்த்து வாழும் போது இவனுக்கு ஞானம் கிடைக்கும், அறிவு கூர்மை கிடைக்கும். பிறரை பார்த்து வாழும் போது இவனுடைய அறிவு கூர்மை மங்கி போயிடும், அஞ்ஞானம் கிடைக்கும். இன்னைக்கு பொதுப்படியா ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு கட்டி இருக்கிறாரு, அவரு ஒரு 4 அடி பங்களா கட்டி இருக்கிறார், 4 அடுக்கு. ஆமாம். ஆனா எனக்கு கொட்டா வீடு தான் இருக்குது. என்ன பார்க்க 4 பேர் வருவாங்க. ஆமாம். அப்ப நான் சொல்லுவேன், பக்கத்து வீட்டுக்கார இருக்கிற அவருக்கு 4 அடுக்கு பங்களா. ஆமாம். 4 ஏரோப்ளேன் இருக்குது அவருக்கு, 4 கார் இருக்குது, 4 பஸ் இருக்குது. இப்படியே அவரை பத்தி புகழ்வேன். ஆனா நான் இருக்க கூட இடம் இல்லாத அதை பத்தி சொல்ல மாட்டேன். ஆமாம். உலகத்துல மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னா, யாரையுமே தாழ்த்த கூடாது. யாரும் உனக்கு தாழ்ந்தவன் இல்ல, யாருக்கும் நீ தாழ்ந்தவனும் இல்ல. அப்ப உன்னை விட உயர்ந்தவனும் இல்ல, நீ யாருக்கும் தாழ்ந்தவனும் இல்ல. அதனால குடும்ப சித்தர் ஒண்ணு சொல்ற ஒரு விஷயம் சொல்றாரு, தான் தங்க ஒரு தாவாரம் இல்லையடி, தேவாரம் ஏதுக்கடி குதம்பாயின்றாரு. நான் தங்கறதுக்கு ஒரு ஓலை குடிச்சே இல்லை எனக்கு. ஆமாம். நான் என்ன தேவாரம் பாடி பண்ண போறேன், முதல்ல நான் இருக்கிறதுக்குள்ள வீடு தேடணும் அப்படின்றாரு. இந்த வீடுன்றது வந்து ஞான வீடு, அது அப்புறமா சொல்றேன். அதனால ஞானிகள் வந்து அந்த மாதிரி எல்லாம் தன்னையே பார்த்து வாழ்ந்தாங்க. அதுக்குதான் சொல்றாரு சிவவாக்கியரு, நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர். ஆமாம். வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே,
காலன் ஓலை வந்த போது கைப்பிசந்தி நின்றே ஆலமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மை என்று. பெரிய வீடு கட்டிட்ட நீ வாழணும்னுட்டு காத்து கூட போக முடியாதது உள்ள ஈயரும்பு கூட போக முடியாது. ஆ என்ன இந்த வீடு காப்பாத்தும் நினைச்சு உட்காந்து வாழலான்னிட்டு எம தூதர்கள் வந்து உனக்கு ஓலை கொடுக்கும் போது கை பிசைஞ்சு நிக்கிறியே. மனிதன் ஆறறிவுன்னு சொல்லி ஏமாளித்தனமா வாழ்ந்திருக்கிறியே. ஆறறிவு படைச்ச மனுஷன் இளமைன்னு ஒண்ணு இருக்குது, இடைபருவன்னு ஒண்ணு இருக்குது, முதுமைன்னு ஒண்ணு இருக்குது. அப்போ இந்த இளமைக்கும் முதுமைக்கும் இடையில நீ இறைவனை தேடவனாவான்றாரு. மரண பயம் இல்லாத வாழலாம் இல்லையான்றாரு. இத திருக்குறள்ல வள்ளுவர் சொல்றாரு, வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும்ன்றாரு. ஐயா நீ பிறந்தது நிஜம், நீ போக போறது நிஜம், வாழுங்காலத்துல இறைவனு புடி இல்லன்னா வைக்க போறகிட்ட நெருப்பு காட்டின கதடா உன் வாழ்க்கைன்றாரு. எல்லா மகான்களும் நம்ம வாழறதுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா மனிதனுக்கு மாயைன்ற ஆசை மூடிட்டு நல்லதெல்லாம் தெரியல கெட்டதெல்லாம் தெரியுது. இது எவ்வளவு அப்பாவித்தனம் இல்லையா? அதனால சொல்றாரு சிவாய்க்கரு, அப்பா உன் உடல் நல்லா இருக்குது, அப்போ நீ நல்லா இருக்கும் போது நல்லா ஓடி உலாவலாம் பண்ணின்றாரு. ஓடம் உள்ள போதே நீ ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போதே நீ உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அநாத அநாதையினர். அப்போ ஓடம்னா இந்த உடல், நீ என்ன இந்த உயிர். இந்த உடல் நல்லா இருக்கிறதுக்குள்ள இந்த உயிரை வச்சுக்கின்ற நீ இறைவனை தேடி புடிச்சிடு. அது உன் வாழ்க்கைக்கு பின்னாடி பயமட்டு வாழ்வ, மரண பயம்ன்றதே உனக்கு இருக்காதுன்றாரு. ஆமாம், இததான் சாமி நான் சொல்லி கொடுத்துனுங்கிறேன் நம்ம சீடர்களுக்கு. அருமையான விளக்கம் ஐயா, மிக சிறப்பாக கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போ அந்த வகையிலேயே அதாவது வந்து இப்பொழுது ஆசை பாசம் நேசம் பற்றி ஏற்கனவே கூட நாங்கள் பேசிக்கொண்டோம். குடும்பத்திலே இருந்து கொண்டே நீ ஆன்மீகத்தை தேடு என்று அற்புதமான ஒரு விளக்கத்தை கூறியிருந்தீர்கள். ஆமாம், இந்த காவியுடை உடுத்தால்தான் சாமி பற்றி அறுக்க முடியும், குடும்பத்தை விட்டால்தான் சாமியாராக முடியும் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு போலித்தனம் மக்களுடைய மனதிலே காணப்படுகிறது. இந்த போலித்தனங்களிலிருந்து எப்படி மனிதன் விடுபடுகின்றது? இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு உலகத்துக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டோம். சாமியார், சன்னியாசி, யோகி, ஞானி, என்னப்பா இது என்ன கட்டாய் 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 இல்லையா? சரியா இருக்கிறது சொல்லுங்கள் ஐயா. இணைப்பில் இருக்கிறீர்கள்? கட்டாய் கட்டாய் போகுது. ஹலோ, இணைப்பில் இருக்கிறீர்கள் ஐயா? சொல்லுங்கள். ஹலோ, ஆமாம் ஆமாம், இணைப்பில் இருக்கிறீர்கள். ஹலோ, இணைப்பில் இருக்கிறீர்கள் ஐயா? கூறுங்கள். ஹலோ, ஆமாம், சொல்லுங்கள். நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், பேசுங்கள் ஐயா. அப்போ சாமியாரு, சன்னியாசி, யோகி, ஞானி, இது மாதிரி நாலு விதமா இருக்கிறாங்க மக்கள். சாமியார் என்றும் இன்னும் கடவுள் தெரியல அவனுக்கு, எது கடவுள் தேடினுக்குறான். ஆமாம், சாமிய தேடுறவன், அதனால அவன் சாமி யாருன்னு தேடுறதால அவனுக்கு பேர் சாமியார். சாமியார், ஆமாம் ஆமாம். சன்னியாசி, அவனுக்கு கடவுள் பற்றும் கிடையாது, குடும்ப பற்றும் கிடையாது, எங்க சோறு கிடைக்குதோ அங்க சுகம்னு போறவன் சன்னியாசி. கடவுள் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை தேட பயன்படுறவன் பயணம் பண்றவன் யோகி. ஆமாம், அந்த கடவுளை தேடி அடைஞ்சவன் ஞானி.
ஆனால் இந்த சந்நியாசம் நான் சாமியாரு அப்படின்னு காவி உடை கட்டுவாங்க, கழுத்து புள்ள உத்ராட்சம் போடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? காவி உடை கட்டினா அதுக்கு பேரு சந்நியாசம், கசாய ஆடைன்னு பேரு அதுக்கு. அந்த கசாய ஆடை கட்டினா இல்லறத்துல இகத்துல இருக்கக்கூடாது, இதுதான் அதனுடைய நீதி. ஆனா இவன் காவிய கட்டிக்கின்னு உத்ராட்சத்தை போட்டுக்கின்னு புது கல்யாணம் பண்ணிக்கின்னு நாலு குழந்தையும் பெற்றுக்கிறான். இது எப்படி சாமி கடவுள் வழிபாடு? இது வந்து உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டுறதுக்கு ஒரு அடையாளம். ஆமாம் ஆமாம், இறைவனை அனுபவிக்கிறனுக்கு அடையாளமே தேவையில்லை சாமி. ஆமாம், இறைவனை தேடி இறைவனை பார்த்தவனுக்கு எந்த வித அடையாளம் தேவையில்லை. அவன் இருக்கிற மாதிரியே இருக்கிற இடத்திலே இருக்கணும். ஆமாம், உலகத்துல எத்தனையோ இலைகள் இருக்குது, அத்தனை இலையும் தண்ணில நனைச்சா நனைஞ்சிடும். ஆமாம், ஆனா தண்ணிலேயே வர தாமரை இலை தண்ணில நனையாது, நனையாது. ஆமாம் ஆமாம், தாமரை இலை தண்ணீர். ஆமாம், ஞானத்திலேயே பிறந்து ஞானத்திலேயே வளர்ந்து ஞானத்தோடவே இருக்கிறவன் எந்த ஆசைக்கும் அடிமை ஆக மாட்டான், அவன்தான் ஞானி. ஆமாம், ஞானி என்றவன் அப்படி வாழணும், அவன் பாதங்களை தொட்டி வணங்கலாம், ஆனால் தன்னையும் தன்னையும் தான் அறியாத, ஆமாம், அடுத்தவனையும் அறியாத, என்னையும் நான் ஏமாத்திக்கின்னு அடுத்தவனையும் ஏமாத்தனா. ஆமாம், மனிதன் செய்த பாவத்தை அழிக்கிறதுக்கு கடவுள் வழிபாடு. ஆமாம் ஆமாம் ஆமாம், கடவுள் வழிபாட்டிலேயே பாவத்தை செய்தா அவன் எங்க போய் அதை அழிக்கிறது? ஆமாம், சிந்திக்க வேணாவா? மக்கள் யோசிக்க வேணாவா? யோசிக்கல சாமி. ஆமா, மக்கள் அதனால இந்த தீய வழிகள் பயன்படுத்துகிறது. இறை வழிபாடுன்றது ஒரு புனித பயணம். ஆமாம், அந்த புனித பயணத்துல அப்பொழுது இருக்க கூடாது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. ஆமாம் ஐயா, இந்த பாழா போன மனம் இருக்குதே, அது ஒரே ஆசையில அழுக்காயி போச்சு. அஞ்சு புலனுடைய ஆதிக்கத்தில் அதது திசையில ஓடுது. ஆனா ஆன்மா புனிதமான பொருள், அது அப்பழுக்கற்ற பொருள். ஆமாம், ஆனா இந்த மனம் செய்த பாவத்தை அந்த ஆன்மா சுமந்தும் தெரியுது. இது எப்படின்னா, நீங்க ஒரு தந்தை, ஒரு நாலு பிள்ளைங்களை வச்சிருக்கிறீங்க. நீங்க வந்து நாலு பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்ல வழியில போகணும் தான் வளர்க்குறீங்க. ஆமாம், ஆனா அதுங்க தீய வழியில போய் கெட்டு போகுது. ஆனா அதுக்கு காரணம் தாய் தகப்பன் சொல்லுவான், ஆனா உண்மையில தாய் தகப்பன் இல்ல, அவனே காரணம் அதுக்கு. ஆமா ஆமா ஆமா, இல்லையா? ஆமா, அந்த மாதிரி இந்த ஐம்புலன்கள் அஞ்சு திசையில போது போய் மனிதனுடைய மனசை கெடுத்து பாவத்தில எத்தும்போது விடுது அது. ஆமாம், அது போக கூடாதப்பா, தடுக்கணும் அத. அப்ப எப்படி தடுக்கிறது அப்படின்னா திருமூலர் சொல்றார், ஆமாம், ஆரிய நல்லான் உதிரை ஐந்துண்டு வீரி வாரி பிடிக்க வசப்படும் தானே. அப்போ என்ன சொல்றாரு, ஒரு இது தேடி வாரி பிடிச்சா கைக்கு பண்டாத ஓடுது அது திசைக்கு. ஆமாம், அப்போ நீ யாருகிட்ட போனா இது வசப்படும்? ஒரு நல்ல குரு கிட்ட போ, அவர் சொல்றபடி நடந்துக்கோ, இந்த புலன்கள் கட்டுப்படும். ஆமாம், கட்டுப்பட்டால் பாவத்திலிருந்து விடுபட்டுடுவேன். விடுபடலாம். ஆமாம், விடுபட்டேனா இறைவனோட கலந்து வாழ்வ, இந்த உலகத்துல பிறப்புன்றது இல்லாத வாழ்வ. அதனால சொல்ற ஆரிய நல்லான் குதிரை ஐந்துண்டு வீசி பிடிக்க விறகறிவாரில்லை, கூரியநாதன் குருவரில் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே அப்படின்றார் சாமி.
அருமை ஐயா, மிக சிறப்பாக விளக்கங்களை தந்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய நிறையவே உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வழியிலே ஐயா, அறம் என்றால் என்ன ஐயா? அறம் என்பது என்ன? அது எந்த வழியிலே அந்த அறத்தை நாம் அடைய முடியும்? அறம், அறத்தை பத்தி தான் சாமி நிறைய பேசியிருக்கிற. அறம் என்றால் தர்மம், அறம் என்றால் புண்ணியம், அறம் என்றால் நன்மை, அதுதான் அறம். அறம் என்பது என்ன அப்படின்னா, கர்ணன் ஒரு பாத்திரம் இருக்குதுல மகாபாரதத்துல, அந்த கர்ணனுக்கு அனாதையா பிறந்தவன், அவனுக்கு வசதி வாய்ப்புகளே கிடையாது, ஆனா உலகத்துல பெரிய வீரன். அவனுடைய வீரனுக்காக இன்னொருத்த அவனுக்கு ஒரு நாடைய தானம் பண்றான், அரசனாக்குறான். ஆனா அவன் இல்லாம இருந்தவன், ஒரு நாடு கிடைச்ச உடனே அவனை எதிர்த்து நிக்கவே வேற யாராலையும் முடியாது. அப்படிப்பட்டவன் எல்லா நாட்டையும் பிடிச்சிருக்கலாம். ஆனா அவன் என்ன செய்தான்? தர்மத்தை செய்தார். அவனுக்கு கொடுத்ததெல்லாம் கூட தர்மமே பண்ணான். தர்மமே பண்ணதால மகாவிஷ்ணுன்ற கடவுள் பஞ்சபாண்டவர்கள் கூட கூட இருந்து கூட சொர்க்கத்துக்கு போக முடியல. ஆமாம். ஆனால் கடவுளே எதிர்த்து நின்னவன் சொர்க்கத்துல நின்னான். காரணம், அறம் வளர்த்தான், தர்மத்தை வளர்த்தான். ஆமாம். இத ரொம்ப அழகா சிவவாய்க்கர் சொல்லுவார். அப்பா, உனக்கு நிறைய சொந்தக்காரர் இருக்காங்க, நிறைய பணங்கள் இருக்குது, நீ நினைச்சா எது ஒன்னாலும் செய்ய முடியும். ஆமாம். ஆனா உன் மரணத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டா உன் பொருளுக்கு, உன் சொந்தத்துக்கு, உன் எல்லாருக்கும்? இல்லையப்பா. அப்ப மரணத்தை தடுக்கும் ஆற்றல் எதுக்கு உண்டு? தர்மத்துக்கு உண்டு. அதனால சொல்றாரு சிவவாய்க்கரு, மாடைமனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமே. அப்போ நீ செய்த தர்மம் உன்னை மரணம் கூட அடைய விடாது. ஆமாம். அதுக்கு ஆற்றல் அவ்வளவு தர்மத்துக்கு, அதுவே அறம் சாமி. அருமை, அருமை, அற்புதம். அதாவது வந்து இவ்வளவு சிறப்பான ஒரு மூன்று எழுத்து வினாவுக்கு அருமையான விளக்கத்தை தந்தீர்கள். நன்றி ஐயா. அந்த வகையிலே நேரமும் தெரிந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு விடயத்தை நான் உங்களிடம் இந்த வேளை நான் கேட்க வேண்டும். இந்த ஆலயங்களிலே, அது எந்த ஆலயமா இருந்தாலும், கத்தோலிக்க ஆலயமா இருந்தாலும் சரி, இந்து ஆலயமா இருந்தாலும் சரி, ஆலயங்களிலே வழிபடுகின்ற முறைகள், இப்பொழுது இந்து ஆலயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமான முறையிலே, வித்தியாசமான வடிவங்களிலே வழிபடுகிறார்கள். கவனிக்கணும் உலக மக்கள் கிட்ட, ஒன்ன கவனிக்கணும். நீங்க கிறிஸ்தவன் சொல்லுவான், ரெண்டு முட்டி போட்டு தலைய தாழ்த்தி வணங்கணும். ஆமாம். முஸ்லீம் சொல்லுவான், அவனும் ரெண்டு முட்டி போட்டு தலையை தாழ்த்து வாங்க நமாஸ் படிக்கணும். ஆமாம். இந்துக்கள் சொல்லுவான், அவனும் ரெண்டு முட்டி போட்டு தலையை தாழ்த்து தான் வணங்கணும். மதங்கள் வேறு, கடவுள்கள் வேறு, வழிபாடு ஒண்ணுதான். ஆமாம். இதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும். மனிதனுடைய உடல்ல சக்தின்ற ஒரு விந்து இருக்குது, விந்து பை, அந்த அதுக்கு பேரு தூள விந்துன்னு பேரு. நம்ம இரு கண்களுக்கு நடுவுல ஒரு விந்து இருக்குது. ஆமாம். அது பேரு சூட்சம விந்துன்னு பேரு. இந்த தலையை தாழ்த்தி இந்த இடுப்பை உயர்த்தி கும்பிடும் போது அந்த முதுகு தண்டு வழியா அந்த விந்து இந்த சூட்சம விந்துவை தொடும். அப்படி தொடும்போது இறைவனுடைய அருள் இவனுக்கு கிடைக்கும். இது ஆலய வழிபாடு. ஆனா அவங்க ஒரு ஒரு ஆலயம் கட்டிக்கணும் வழிபாட்டுங்கிறான், அதை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அதனால ஆலயம் என்றதே மனித உடல் சாமி. அதனால சொன்னான், ஊன் உடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம்,
கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்போர்க்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே. ஆமாம். அப்போ இறைவனை உன் உடலை கோவிலாக்கி கும்பிடும் போது இறைவனை நீ பார்க்கலான்றான். ஆனா மக்கள் இப்படி தனித்து கும்பிடாம விரும்புறது இல்ல. ஆமாம். இவனுக்கு கூட்டமா போய் கும்பிட்டாதானே விரும்புவான். ஆமாம் ஆமாம் ஆமாம். தனித்து கும்பிட முடியாது. அதனால கோயில் வழிபாடுன்னு வச்சு அவன் மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வழிபாடு நடத்துறான். இது யார் செய்யறது சரி, யார் செய்யறது தவறு சொல்லவே முடியாது. அவனுக்கு சரி அது. ஹலோ ஐயா, விட்டு விட்டு கேக்குது ஐயா. ஹலோ 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 ஐயா, அனைப்பில் இருக்கின்ற பேசுங்கள். அப்போ இந்த வழிபாடு தன்னுடைய உடலை கோயிலாகி வழிபட்டார்னா தலைதான் கோபுரம். இந்த வழிபாட்டை ஒருத்த வழி பின்பற்றினான்னா அவனுக்கு மன ஓச்சல் இல்லை, மரண பயம் இல்லை, வாழ்க்கையில். பிரமசரி நித்யானந்தம் ஐயா அவர்களான சர்வதேச தமிழ் வானொலியின் நேர்காணல் இணைப்பு வந்திருக்கின்றார் ஐயா. சொல்லுங்க ஐயா, வாழ்க்கையில் துன்பம் இல்லை. ஆமாம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஹலோ. ஆமாம் சொல்லுங்கள். இத அழுக்கணி சித்தர்னு ஒருத்தர் சொல்றாரு, கடவுள் வழிபாடு எப்படி பண்ணணும்ட்டு. தனித்து இறைவனை வழிபடுகின்றார், அது எப்படி வழிபடணும்? முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாறேனார். அப்ப கடவுள் வழிபாடுன்றது தனித்து பண்ணும் போது மன அலைச்சல் இருக்காது, அடுத்தவனை பார்க்க மாட்டேன், அதான் கடவுள் வழிபாடு. ஆலய வழிபாடுன்றது அடுத்த பார்க்கறதுக்காக ஆலயத்துக்கு போறது, நான் கோயிலுக்கு போறேன், நான் கோயிலுக்கு போறேன், நான் ஆலயத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போறது. சரியா சொன்னீர்கள். அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதுல. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அது இறை வழிபாடே இல்ல. ஆமாம். இறை வழிபாடுன்றதே அவனுக்குள்ளவே இறைவன் இருக்கிற அவனை தேடி எடு, அவனோட கலந்துடு, அதுதான் இறை வழிபாடு. அற்புதம் ஐயா. அதாவது வந்து நீங்கள் குறிப்பிட்டது போன்ற தனிமையிலே இருந்து வேத நூல்கள் இருக்குது, அத்தனை வேத நூல்கள்லயும் கடவுள் இல்ல, கடவுளை பத்தி தான் இருக்குது. ஆமா 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 ஆமா. அதாவது வந்து நீங்கள் குறிப்பிட்டது போன்று இறைவனை தனிமையிலே இருந்து வழிபடுவது என்பது இறைவனோடு ஒன்றித்து வழிபடுவது, ஆலயங்களுக்கு ஆலயங்களுக்கு சென்று அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஏற்கனவே திரைப்பட பாடலில் பாடியது போன்று ஆலய வழிபாடு அல்ல என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அங்கே மற்றவர்களை பார்ப்பதற்காகவும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது என்று அந்த அற்புதமான விளக்கத்தை தந்திருந்தீர்கள் ஐயா. மிக சிறப்பான விளக்கங்களை இன்று இந்த ஒரு மணி நேரம் எங்களோடு சேர்ந்து தந்திருந்தீர்கள். உங்களுக்கு கலிகம் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், உலக நேயர்கள் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே கூறிக்கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களோடு சேர்ந்து இன்னும் பல விடயங்களை நேயர்களுக்காக வழங்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளையும் உங்களிடம் வைத்துக் கொண்டு இன்று இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம் ஐயா. இறுதியாக நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் ஐயா நேயர்களுக்காக? இந்த உலக மக்களுக்கு நான் இறுதியாக சொல்றது, அன்பை தேடுங்கள். அன்பை தேடினால் ஆண்டவனை தேடலாம். ஆண்டவன் என்பவனே அன்பில் தான் இருக்கிறான். இந்த அன்பை செலுத்துறீங்களா, பகை பொறாமை அனைத்தும் விட்டு அன்பை தேடுங்கள். அதுவே உங்களுக்கு நான் சொல்ற அறிவுரை. மிக்க நன்றி ஐயா. நன்றி, மிக்க நன்றி. ஆத்ம வணக்கம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த
இந்த பிரான்ஸ் ரேடியோ உலக மக்களுக்கு என்னுடைய ஒரே ஒளிபரப்புனதுக்காக என்னுடைய சார்பாகவும் என்னுடைய ஆசிரம சார்பாகவும் உங்களுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி உங்களுக்கு தானே ஐயா. அது வந்து இறைவன் வந்து இந்த இறைவனுடைய அருளினால் உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்வை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஐயா. இது இப்பொழுது இந்த நிகழ்வு ஸ்வீடனில் இருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. உலக மக்கள் நிறைய பேர் இந்த நிகழ்வை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய விடயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் பணிவான வேண்டுகோளை வைத்துக் கொண்டு மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் ஐயா. நன்றி வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நேர்வில் இதுவரை கேட்டது தமிழ்நாடு திருவள்ளுவர் மாவட்டம் போலி வாக்கத்திலிருந்து பிரமசரி நித்யானந்தம் ஐயாவினுடைய ஆச்சிரமத்திலிருந்து நித்யானந்தம் ஐயா அவர்களுடனான நேர்காணல் நேர்கள் கேட்டீர்கள். இது கடந்த நேர்காணலை தொடர்ந்து இரண்டாவது தடவையாக நேரடியாக இடம்பெற்ற நேர்காணல் என்பதையும் நேர்களுக்கு தெரிய தருகின்றோம். நிகழ்ச்சியை பிரான்ஸ், நெதர்லாந்து, கனடா, ஜெர்மனி, இந்தியா மற்றும் ஐக்கிய ராஜ்யம், லண்டன், ஓமான், அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் கலையம் சார்ந்தும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்வில் நேயர்களை சந்திக்கும் வரை பாதனைகளில் தற்போது விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே. நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். கலைஞரம் ஒரு மணி நிகழ்ச்சியில் தொடர்வது எனக்கு பிடித்த பாடல்.